பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை எப்போதும் போல பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த நல்ல தருணத்திற்காய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் நினைப்பேன், நாளை என்பது யாருக்கு தெரியும்? நாம் பேசும்போது அநேக காரியங்களை பேசுகிறோம், அடுத்த மாதம் பண்ணிடுவோம், அடுத்த வருஷம் பண்ணிடுவோம், இந்த நாளை பண்ணிடுவோங்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 4:13-14 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம்னு சொல்றவங்களே, இன்னைக்கு எத்தனையோ ஊர்களுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி போய் சம்பாத்தியம் பண்ணுவோம் சொல்றவங்களே, கேளுங்கப்பா. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், நல்ல கவனிங்க எப்படி பேசணுமா, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆகையினால எதையும் வாழ சொல்லிடாம ஆண்டவருக்கு சித்தமானா ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி என்னோடு சேர்ந்து நீங்களும் கற்று வருகிறீர்கள். ஐயா, விசுவாசியா, சீசனா, பரிசுத்தவானா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:2 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், பாடுனா நீங்களே பாடுவீங்க. எல் சித்தம் அல்லே உன் சித்தம் நாதம் எல்லே அல்லே உமாலே ஆகும் எல்லே அல்லே உமாலே ஆகும் எல் சித்தம் அல்லே எல் சித்தம் அல்லே அடிமைதானே குயவல் நீரே எல்லாதா, அடிமைதானே எதுவன் நீரே எல்லாதா, பலவில நானே பலவான் நீரே எல்லாதா, பலவில நானே பலவான் நீரே எல் சித்தம் அல்லே உன் சித்தம் நாதம் எல்லானே அல்லே உமாலே ஆகும் எல்லானே அல்லே உமாலே ஆகும் காலையில் தோன்றி மாலையில் மறைவமல்லாத, மலர் போல் பூத்து நீழல் போல் மறைபவல்லாத, மலர் போல் பூத்து நீழல் போல் மறைபவல்லாத
எல் சித்தம் அல்லே ஓ சித்தம் நாதா எல்லாலே அல்லே உமாலே ஆகும் எல்லாலே அல்லே உமாலே ஆகும் வாசிக்கலாம் அப்போஸ்தல நடவடிகள் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்தை. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார். அப்போஸ்தலன் என்றால் என்ன, சகோதரன் என்றால் என்ன, நமக்கு ரெண்டுமே குழப்படிதான். அப்போஸ்தலன் என்றால் எந்த பாடு வந்தாலும் கர்த்தருக்காக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், பாக்கியம் என்று எண்ணுகிறவன். உதாரணமா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யாரு, யோவான். இந்த யோவான் எங்க இருக்கும்போது எழுதினார், இத பத்மோ தீவுல. எதுக்காக அவரை கொண்டு கொதிக்கிற எண்ணெயில ஓட்டா கூட இயேசுவே தெய்வம் என்று முழங்கினவர். அவனுக்கு கத்தரங்க ஆவியானவர் சொல்ல 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 சபைகளுக்கு நிருபங்களை எழுதினான். அவன் அப்போஸ்தலன், ஏழு சபைகளுக்கு அங்கிருந்து நிருபங்களை எழுதி அவனுக்கு இருந்த வேலை என்ன தெரியுமா, சுண்ணாம்பு காலவாசல்ல அதன் மத்தியிலே கத்தருக்கு அர்ப்பணித்தான். நம்மளை கொண்டு அங்கே போட்டா என்ன செய்வோம், இருக்கிற வேலையில் இது வேற ஐயா போ. அப்போஸ்தலனாக இருக்கணும்னு சொன்னா பாடுகளை சகிக்க வேண்டும், பாடுகளை சகிக்கணும். பவுலப்போஸ்தலன் என்று சொல்லுகிறோம், பவுலப்போஸ்தலன் என்ன செய்தார், அவருடைய பாடுகள் எத்தனை, வாசிக்க கேட்போமா. 2 கொரிந்தியர் 11 23 வசனத்திலிருந்து திருப்புங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, அதே பவுல் தான் சொல்றார், பவுல அப்போஸ்தலன் சொல்றார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் பிரயாசம் பட்டவன். யாரு இந்த அப்போஸ்தலன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அது மட்டும் இல்ல, அதிகமாய் அடியும் படணும். சாதாரணமா அப்போஸ்தலன் நம்ம சொல்லிட முடியாது. இன்னைக்கு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பட்டத்தை கொடுத்துடுறாங்க, எனக்கு அது விளங்கல. எனக்கு அப்போஸ்தலர் பட்டம் வேண்டாம், பாஸ்டர் பட்டம் வேண்டாம், கடைசி வரைக்கும் ஆடு மேய்க்கிற பட்டம் கொடுத்தாலும் போதும், ஏன்னா மெய்ப்பன் தான், அவ்வளோதான். மெய்ப்பன் எதில் கவனமாக இருக்கணும், நீதிமொழிகள் 27:23 படி தன் ஆடுகளின் மேல் கவனமாக இருக்கணும். போகட்டும், அதை குறித்து நான் அடுத்தாப்புல சொல்கிறேன். இந்த அப்போஸ்தலன் என்று சொன்னால் அதிகமாய் பிரயாசப்படுவோம் வேணும், அதிகமாக என்ன செய்யணும், அடியும் படணும். எத்தனை பேர் அடிபட ஆயத்தம், ஒருக்கா அடிச்சா அடுத்த பக்கம் போக மாட்டோம். சரி வாசிங்க, அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஹலோ, அப்போஸ்தலனா எவ்வளவு பாடு இருக்குன்னு பாத்துங்க. அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டவன். அழகா அந்த காலத்துல வேதனாய சாஸ்திரியார் பாடுவார், நான் அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்ப்பேன். வரலடிக்கப்பட்டு கூட்டுண்டு வாதைக்குள் என்ன மூட்டி, வரலடிக்கப்பட்டு கூட்டுண்டு வாதைக்குள் மூட்டி, சிரமனோடவே தரசதோபதி, சிரமனோடவே தரசதோபதி, கரபனப்பு மரமுலோலப்பு பாவினா கெல்லப்பு
பே கோவே ஜீவன் நீர் வீட்டதற்க பாவினால் என்ன செய்வேன் கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய் வாதை உமக்கதினால் உண்டாயிற்று பாதகி பாவத்தினால் வேதம் நிறைவேற ஆதி பவமர வாரால் அடிக்கிறதுங்கிற சாதாரண காரியங்களங்க யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன் அப்ப 39 அஞ்சால பெருகி பாத்துக்கங்க 3 தரம் மிளாறுகளால் அடிபட்டேன் மிளாறுகளால் அடிக்கிறதுனா என்ன திருக்கமீன் வாரில் ஒரு குண்டு இருக்கும் அதை வச்சுட்டு பழிச்சு பழிச்சு நடிச்சா சதைய பிச்சுக்கிட்டு வரும் என்ன அழகா சொன்னாரு ஏன்னா அந்த காலத்துல ஒரு வேதனாய் சாஸ்திரிய எல்லாத்தையும் நீரடிக்க பட்டதெல்லாம் கோவே இருளில் குருக்களிட மாளிகையில் படுத்தின பாடெல்லாம் இங்கு வன்கொலைஞர் ஆலடிக்க வங்கமுற்ற கோலம் இதோன் பாடினார் துயத்திரு மேனி எல்லாம் நொய்ய உழுத நிலமா எப்படி கட்டி முட்டியுமா இருந்தான் அப்போஸ்தலராக சாதாரண காரியம் இல்லைங்க அவன் மிளாறுகளால் எத்தனை தரம் அடிக்கப்பட்டானா 3 தரம் முதல்ல யூதர்களால் 40 ஒன்று குறைய 5 முறை அடிக்கப்பட்டேன் யூதர்களால் 3 தரம் மிளாறுகளால் அடிக்கப்பட்டேன் 1 தரம் கல்லறி ஒரே தரம் கல்லறி உண்டா அந்த பக்கமே திரும்ப மாட்டேன் கல்லறி உண்டேன் 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகலை அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பயந்து போயிருக்கான் இவர் எந்திரிச்சுன்னு சொல்றாரு 27:22 என்னை ஆட்கொண்டவரும் வாசிங்க அந்த வசனத்தை கூட ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் ஆட்கொள்ள தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றது அமைதி பெறுகின்றே நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே ஐயா நீங்காத பேரின்பமே ஐயா நீங்காத பேரின்பமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றது அமைதி பெறுகின்றது ஐயா 3 தரம் அடிக்கப்பட்டதும் இல்லை அவருக்கு தெரிய என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர் யார் அதை தெரிஞ்சதுனாலதான் அவர் சொல்றாரு கடலிலே எப்படி இருந்தாரா ஒரு ராப்பகலை வரக்கூடிய மோசங்கள் உண்டு கள்ளரால் வருகிற மோசங்கள் உண்டு சுய ஜனங்களால் அது மட்டுமல்ல அவனுக்கு யாரால சுய ஜனத்தால் இன்னைக்கு அதான் பிரச்சனை நம்ம ஜனத்தால் தான் நமக்கு பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமனப்பாடு கிடையாது நீ அங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தா இங்க செல்லாது அங்க வந்தா இங்க செல்லாது நீ இங்க சாகணும் அங்க செத்தா போ திருப்பி பொழைச்சுக்கோ ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று ஆனா எத்தனை தரம் தான் பிறக்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்றான் எங்கிட்ட வந்தா தான் நீ பரலோகத்துக்கு போலாம்
என்னமோ பரலோகத்தை ஆண்டவர் கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அதெல்லாம்ங்க ஒரு தரம் மறிக்கிறது, நிச்சயமாக ஒரு தரம் தான் பிறக்க முடியும். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், திரும்பி திரும்பி செத்து செத்து பிழைக்க முடியாது. இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்றாரு, என் சுயஜனத்தால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசத்தை கூட தாங்கிக்கலாம், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர், அது மட்டுமல்ல சகோதரன்ல இன்னொரு என்ன இருப்பான், கள்ள சகோதரன் நல்லவன் போல வருவான். கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தே இவை முதலானவை. இது மட்டுமல்லாமல் எல்லா சபைகளும் எல்லா சபைகளை குறித்த பாரம் சுண்ணாம்பு கலவாசல கொண்டு போட்டால் நிக்கணும், கொதிக்கிற எண்ணெயில போட்டா கூட கத்தரே தெய்வம் என்று முழங்கின எலியா கூட எசவேல் சத்தத்தை கேட்டவுடனே ஓடி போயிட்டாரு. ஆனா யோவான் கொண்டு போனாலும் சரி அங்கேயும் உட்கார்ந்து நினைஞ்சுக்கிட்டு ஆவியில் வரங்கணினா எல்லை நிரப்பிடுமே, ஆவியில் வரங்கணினா எல்லை நிரப்பிடுமே, ஆத்ம தாகம் தீர்க்க பாரும் இந்த வேலையிலே, ஆவிக்கானவரே அன்பின் ஆவிக்கானவரே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மலையிலே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எழுந்து சொல்லிக்க எல்லை போற்றும் இந்த வேலையிலே, எழுந்து சொல்லிக்க எல்லை போற்றும் இந்த வேலையிலே. ஐயா அப்போஸ்தலன், அப்போஸ்தலன் இருந்தா எல்லாம் வாங்கணும். இன்னொரு காரியத்தையும் சொல்லி முடிக்க போறேன், ஏன்னா நீங்கள் வாசித்திருப்பீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:8 திருப்புங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:8 பாருங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒரு போதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லி உடனே அவன் குதித்து எழுந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனித ரூபம் கொண்டு நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று. ஹலோ, ஒரு நேரம் இப்படி சொல்லுவாங்க, அற்புதத்தை பார்த்த உடனே தேவலோகத்திலிருந்து மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க, தேவதூதர்கள் மனுஷ ரூபம் கொண்டு இறங்கி வந்து விட்டார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினால் மெர்க்குரி என்றும், இன்னைக்கு எல்லா ஊர்லயும் பாக்குறீங்களா மெர்க்குரி லைட்டே வந்துருச்சு, மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். மெர்க்குரி என்றால் பாதரசம் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிதருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும்
நீரோ மன்னன் காலத்திலே அப்படி டியூப் லைட்டுக்கு பதிலாக பந்தத்தில் கட்டி எரிச்சு விருந்து வைத்தான். ஏன்னா நீரோ மன்னன் அன்னைக்கு ரோமாவரி ஆண்டபோது அவன் கோழை நாட்டில் சில காரியங்களை செய்யணுங்கிறக்கா கிறிஸ்தவர் மேலே திருப்பிட்டு இவன் தான் அக்கினி அக்கினிமா ஊரை கொளுத்தி விட்டான்னு சொல்லி அவன் கொளுத்தி விட்டுட்டு பிடில் வாசித்து கொண்டிருந்தவன். என கண்பார்கள் இன்றைக்கு அப்போஸ்தலன் என்று சொல்வது சாதாரண காரியம் அல்ல, விசுவாசின்னு சொல்லிடலாம், சீசன் கூட சொல்லிக்கலாம். பரிசுத்தவான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம், அப்போஸ்தலன் சொல்றது அதை விட கஷ்டம் இல்லையா? அப்போஸ்தலன் அறிந்தா என்ன செய்யணும்? அடியும் உத வந்தாலும் வாங்கணும். வாங்கிறது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் பேதுரு அப்போஸ்தலன் தன்னை சிலுவையில் அடிக்கும்போது கூட சொன்னான், இயேசுவை போல நேரம் வச்சு என்னை அடிச்சிடாதீங்க, தலைகீழே வச்சு அடிங்க. என்ன ஏன் தெரியுமா? நான் அவருக்குரிய பாத்திரம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளை குறித்து சொல்லுவான், கருப்பாக இருந்தால் கருப்பேம்மா, சிவப்பாக இருந்தால் சிவப்பேம்மா, அல்லது மொழியை வச்சு தமிழன்மா, இங்கிலீஷ்காரம்மா, சீனாக்காரம்மா, எதை வேணால் சொல்லட்டும். ஆனால் உன்னையும் என்னையும் பார்த்து அட்லீஸ்ட்டு சகோதரன் என்றாவது சொல்லணுமா இல்லையா? கிறிஸ்தவன் நம்ம சொல்லுகிற நாம் யாராயிருக்கிறோம், நாம் எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், எப்படி மாறப்போகிறோம், இதை அறிய வேண்டும். எங்கோ நான் வாழ்ந்தேன் அழியாமல் அலைந்து என் நேச தேடி வந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் தேடி வந்தேன், நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவி ஞானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக தின்று கழுவி அழைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை தேடுகிறேன், ஆவியானவரே. எனக்கு அன்பானவர்களே, நாம் யாராயிருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்க. விசுவாசியா, சீஷனா, பரிசுத்தமானா, அப்போஸ்தலனா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதோட ரசிக்கிறதோட ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க.
ஒரு நாள் நிகழ்ச்சியை கத்தர் ஏவினால் நீங்கள் தாங்கினா போது 30 பேர் எழுந்தால் தொலைக்காட்சி தடை இல்லாமல் வரும். எத்தனையோ காரியத்துக்கு செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, 15,000 டிஸ்பிளே உயர்ந்து தூக்கி போட்டு போகிறீங்க. ஆனால் சுவிசேஷத்துக்காக ஒரு நாள் ஊழியத்தை தாங்கி பாருங்களேன். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு ஆலயத்தில் கூட பெயிண்ட் அடித்து 12 வருஷம் ஆச்சு. திருநெல்வேலி ஆலயத்தில் என்ன ஆடியோ கிடையாது, கீபோர்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுற்றி பிளாட்ஃபார்ம் கூட போடுறதுக்கு இடம் கிடையாது, அப்படியே நிற்குது. இப்படிப்பட்ட காரியத்தில் கத்தர் ஏவினால் கட்டாயப்படுத்தலை, வசனமாகவும் இல்லை, கத்தர் ஏவினால். இன்னைக்கு முடியலை பரவாயில்ல, ஏன்னா எங்கே பார்த்தாலும் வேலை இல்லாத குடும்பம். நல்லபடியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்போது கத்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். மறுபடி சொல்கிறேன், கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அப்போது இந்த ஊழியத்தை மறந்துடாதீங்க. அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே உம்முடைய வார்த்தையை சொல்ல சொன்னீர், அதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். கேட்கிறவர்கள் தன்னை நிதானித்து அறிந்து கொண்டு அதை கேற்றபடி வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.